இதெல்லாம் ஊருக்குள்ள இருந்தா பிச்சுக்கிட்டு ஓடும் இந்த கடைலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இப்போ அங்கே மேலோட்டு போனேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை அனுப்பிச்சிட மாட்டாங்க, 100 வயசுக்கு மேலே இருக்கீங்க. 100 வயசு இல்லை, ஆனால் எந்திரிக்க முடியாமல் இருந்த 6 கஞ்சி விட்டுவாங்க. நீங்கள் ஏதோ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? ஆமாம், நான் பார்வதி அம்மா ப்ளாக்ஸ்னு சேனல் வச்சுருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். என்னடா புதுசாக இருக்குது ஆள் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இது இவ்வளோ நாள் வாய்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருந்தேன், இன்றைக்கி வேறு வழி இல்லை. ஸோ நானே வந்து டேரெக்டாக பேச வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்திருக்கிறது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பாலக்காட்டுக்கு தான் வந்திருக்கேன். பாலக்காட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஹோம் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு பாட்டி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அவங்க பேர பசங்களோட சேர்ந்து. இது கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது? ஸ்தலம் வந்து பாலக்காடு கோழிக்கோடு ரூட்டில், கரிம்பா பனையம்பாடம். பாலக்காடு கோழிக்கோடு ரூட்ல கரிம்பா பனையம்பாடம் பனையம்பாலத்தில் இருக்கு. ஓகே ஓகே. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க வந்தா ஸ்பெஷல் மீன் வறுத்தது தான். ஸ்பெஷல் மீன் வறுத்தது. உட்காந்து உட்காரு கொஞ்சம். மீன் மீன் வறுத்தது தான் ஸ்பெஷல். ஓகே, கூட என்ன கொடுக்குறீங்க? என்ன சாப்பாடு? எவ்வளோ சாப்பாடு? 50 ரூபா மீன் வறுத்தது, சாம்பார், ரசம், உப்பேரி, பொரியல், இந்த மிளகு கொண்டாட்டம், ஊறுகாய் எல்லாமே. ஓகே, நான் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அது இல்லாமல் கூடவே வந்து ஒரு மீன் வறுவலும் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், வந்தவுடனே வந்து கட்டஞ்சாயை கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி, சுட சுட அது ஊற்றிக்கிறேன். நம்ம கூட வந்து கார்த்திக் வியூஸும் வந்திருக்காரு, ரெண்டு பேர் சேர்ந்து தான் கிளம்பி வந்தோம் கேரளாவுக்கு. அவர் வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்ருக்காரு. ஸோ சூடான கட்டஞ்சாயை சூப்பராக இருக்குது. கூடவே ஒரு பேப்பர் நிறைய வந்து பட்டர் பிஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தவொடனே சரியான உபசரிப்பு, நல்ல ஒரு அழகாக எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக வந்தவங்கன்னு இல்லாமல் என்னை ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க அந்த பாட்டி. கடை பேர் என்ன பாட்டி? பேரே கிடையாது, பாட்டி கடை தான். ஓகே 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 பாட்டி, அதான் அந்த கடைக்கு பேர் சொல்லிடான்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த கடைக்கு பேரே கிடையாது. ஏன்னா அது ஹோட்டலாக இருந்தாதுன்னா அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அது வீடுன்ற போது பாட்டி கடைன்னு சொன்னாலே இங்கே இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மகன் இருந்தது. அந்த மகன் இறந்து போச்சு, 20-30 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் இருந்தது. அதுக்கெல்லாம் வளர்த்தி வலுதாக்கி எல்லாம் படிக்க வச்சு பிள்ளை கட்டி கொடுத்துருச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் பையனு பொண்ணு கட்டினேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே மேலோட்டு போனேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நம்மளால் நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது, வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், உங்கள் ஏஜ் வந்து 18 அபவ் இருக்கணும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் எந்த ஜெண்டராக இருந்தாலும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது மோர் தென் 15,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க கண்டக்ட் பண்ணுற ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. முருங்கக்காயா, பருப்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு, உள்ளி எல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார். அதாவது 50 ரூபா சாப்பாடில் இது வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீன் கொடுக்கும். ஒரு மீன் பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் 2 கொடுக்கும், பெருசாக இருந்தால் 1 கொடுக்கும். இது 2 கொடுக்கும். இது 2 கொடுக்கும். சூப்பர் சூப்பர். இது பெருசாக இருக்குதல்லோ, அதனால 1 கொடுக்கும். ஓகே. ஒரு பப்படம், இந்த மிளகு வறுத்தது 1, ஊறுகாய், ரசம், மோர், சாம்பார், மீன் குழம்பு எல்லாமே நிறைய அவிட கொண்டு போய் வைக்கிறது. அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க.
இந்த பக்கம் ஆன நம்ம எல்லா திவசம் பட்சணம் எடுக்கிறது பட்சணம் இவட தான் பிரிப்பேர் செய்யணும் அது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் பட்சணம் வீட்டில் இருந்து எடுக்காறில்ல இங்கே ஃபுல் டைம் பட்சணம் கழிக்கும் இவட மீன் இருக்கும் சாம்பார் உப்பரி மோர் அதுபோல் காய்ச்சிய முளகு பப்படம் மீன் அச்சாறு எல்லாம் எல்லாம் இருக்கும் நமக்கு எத்தனை ஆவசியம் உண்டோ அத்த எடுத்து கழிக்காம் ஒரு பிரச்சனும் இல்லை எத்தனை வேணும் எத்தனை சாப்பிடணும் அத்தையும் கழிக்காம் வில 50 ரூபாய் ஹோம்லி ஃபுட்டு എൻ്റെ പേര് അബ്ദുറഹിമാൻ ഈ കരിമ്പ ഗവൺമെൻറ് യു പി സ്കൂളിലെ അധ്യാപകനാണ് 22 വർഷമായി ഈ സ്കൂളിൽ വർക്ക് ചെയ്യുന്നു ഈ ഹോട്ടലിൽ തന്നെ ഭക്ഷണം കഴിക്കുന്നു ഞാനും എൻ്റെ 3 മക്കളും ഇവിടെ പഠിച്ചിരുന്നത് ആ 3 മക്കളും ഇവിടുന്നാണ് കഴിച്ചിരുന്നത് വീട് വിട്ടാൽ മറ്റൊരു വീട് അതാണ് അനുഭവം എല്ലാ വിഭവങ്ങളും അടങ്ങിയിട്ടുള്ള ഊണ് 10 രൂപക്ക് മുതൽ കഴിക്കാൻ തുടങ്ങിയതാണ് ഇപ്പോൾ അത് 50 രൂപയിലെത്തി ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളുടെ വീട്ടിലെ പോലെ തന്നെ ഞങ്ങളുടെ വീട്ടിലെ അമ്മ ഞങ്ങൾക്ക് എങ്ങനെയാണോ വിളമ്പി തരുന്നത് അതേപോലെ പിന്നെയും കഴിക്കുക എന്ന് പറഞ്ഞിട്ട് എത്ര വേണ്ടാന്ന് പറഞ്ഞാലും ഇഷ്ടംപോലെ കഴിപ്പിച്ചിട്ട് ഇവിടുന്ന് വിടാറുള്ളൂ ആ അമ്മയുടെ സ്നേഹം ഞങ്ങൾക്ക് വളരെയധികം ഇഷ്ടമാണ് ഇപ്പോഴും ഇവിടെ എവിടെയെങ്കിലും പരിസരത്തുണ്ടെങ്കിൽ ഇവിടെ വന്നിട്ടേ ഊണ് കഴിക്കാറുള്ളൂ എല്ലാ വിഭവങ്ങളും അടങ്ങിയ ഊണിന് ഇപ്പോഴും 50 രൂപയേ ഉള്ളൂ മീൻ വറുത്തത് അടക്കം അതുകൊണ്ട് വളരെ തൃപ്തികരമാണ് സംതൃപ്തിയാണ് എൻ്റെ പേര് ഷംസാൻ ഞങ്ങളിവിടെ ഇടക്കിടക്ക് വരും വീക്ക്ലി 2 or 3 days വരും ഫുഡ് ഉഷാറാണ് നമ്മൾ വീട്ടിൽ എങ്ങനെ ഇരുന്ന് കഴിക്കുമോ അതേപോലെ സെൽഫ് സർവീസാണ് നമുക്ക് എത്ര വേണമെങ്കിലും കഴിക്കുക ഉഷാറാണ് ഫുഡ് ഉഷാറാണ് ഇതിന് പകരം വെക്കാനൊരു ഫുഡ് ഞാൻ ഇതുവരെ കഴിച്ചിട്ടില്ല ഇതുവരെ പാലക്കാടിൽ പ്രൈസ് 50 rupees ഉള്ളൂ 50 rupees ഞാൻ പറയണമെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ കഴിച്ചിട്ടില്ല ഇത്രയും ക്വാളിറ്റിയിലും ഇത് നമ്മളിപ്പോൾ വീട്ടിൽ നമ്മളെ വീട്ടിൽ എങ്ങനെയാണോ കഴിക്കണത് അതേപോലെ ഇവിടെ വന്ന് കഴിക്കാൻ കഴിയാൻ നമുക്ക് ഇവിടെ പക്ക സ്പെഷ്യല് അമ്മയുടെ മീൻ പൊരിച്ചാണ് മീൻ പൊരിച്ച് വെറൈറ്റിയാണ് ടേസ്റ്റിയാണ് നമ്മള് വീട്ടിൽ നിന്ന് എങ്ങനെ ഫുഡ് നമുക്ക് കിട്ടുന്നത് അതേപോലെ തന്നെയാണ് பாட்டி எல்லாத்தையும் நம்ம முன்னாடி எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறேன் ஒயிட் ரைஸு சாம்பார் மீன் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் மோர் 2 விதமான ஊறுகாய் ஒரு கூட்டு அப்புறம் மீன் வறுவல் அப்புறம் பப்பட் எவ்வளோ இருக்கும் வெறும் 50 ரூபா இவ்வளோ வெரைட்டிஸ் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் இது வந்து நம்ம ஊர் ரைஸ் கிடையாது ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கேரளா அரிசி நம்ம மோட்டா அரிசின்னு மாதிரி சொல்லுவோம் நல்லா குண்டு குண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு வந்து கெட்டியெல்லாம் இல்லை நல்லா தண்ணியாக தான் இருக்குது குழம்பு நல்லா டேஸ்ட்டு எப்படி சொல்கிறது குழம்பு வந்து அந்த ஸ்பைஸ் நல்லா தூக்கலாகவே போட்டிருக்காங்க தண்ணியாக இருக்குது கொஞ்சம் காரம் நல்லா தூக்கலாக இருக்குது இந்த அரிசியோடு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த மசாலா நல்லா ஃப்ளேவர் நல்லா தெரியுது நல்லா மசாலா போட்டிருக்காங்க சூப்பராக மீனோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து ஐலா மீன் பாருங்க அவங்க தவாவில் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தேன் செம்மையாக இருந்தது அந்த மசாலாஸு எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி போடாமல் அழகாக தடவி அழகாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் தரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆஹா ஒரு நிமிஷம் இருங்க இன்னொரு பைட் போயிடுறேன் கண்டிப்பாக இந்த மீன் வந்து தனியாக வாங்கினா இதுக்கு மீனுக்கு மினிமம் ஒரு 20 ரூபா 25 ரூபா வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே கொடுப்பாங்க பட் ஆனால் இந்த 50 ரூபா சாப்பாட்டில் இந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியான ஃபிஷ்ஷு வித் அன்லிமிட்டட் மீல்ன்றது உண்மையிலே சூப்பரான ஒரு மேட்ரு மீன் செம்மையாக இருக்குது சாதத்தோடு வச்சு ஒரு பைட் போயிடலாம் இந்த பக்கமாக போகிற மாதிரி எதனா ஐடியா வந்ததுன்னா கண்டிப்பாக மதியான டைமில் வந்து சாப்பிட்ருங்க செம்மையாக இருக்குது மீன் குழம்போட அந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு மட்டும்தான் அன்லிமிட்டடு குழம்புலாம் அன்லிமிட்டட் மீன் அன்லிமிட்டட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுது வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண ஒரு ஊறுகாய் லெமனை கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து உப்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க எப்படின்னா நம்ம வீட்டிலலாம் அர்ஜென்ட்டுக்கு இட்லி பொடி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் பூண்டு நசுக்கி மிளகாலாம் போட்டு தருவாங்க அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு பச்சை இது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் போயிடலாம் சாம்பார்னு சொல்ல முடியாது குருமான்னு சொல்ல முடியாது அதாவது இங்கே இந்த ஊரில் இது குரு சாம்பார் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது குருமா
ஓகேங்களா, எல்லா காய்கறியும் போட்டிருக்காங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, லோ ஃபுட்டிச் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் எனக்கு உருளைக்கிழங்கு மட்டும் தான் வந்திருக்கு. சரி பரவாயில்ல, நல்லா திக்காக இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே சாம்பார்னு சொல்கிறாங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். வெஜ் லவராக இருந்தாலும் சரி, நான்வெஜ் லவராக இருந்தாலும் சரி, மஸ்ட் ட்ரை பாட்டு. ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் குவாலிட்டி, செம்மையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. இது கூட மீனை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வரேன் ஃபுல்லாக வச்சுட்டேன். இதை பிணைஞ்சு முள்ளெல்லாம் பார்க்கவே இல்லை. இதில் அந்தளவு பெருசாக முள்ளெல்லாம் இருக்காது. அந்த முள்ளை சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, தைரியமாக சாப்பிட்லாம். ஆனால் நல்லா மென்று சாப்பிடணும். செம்ம சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இந்த மீனோட டேஸ்ட் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. மஸ்ட் ட்ரை இந்த சாம்பார். இந்த மீனை காலி பண்ணிட்டு பாருங்க, அவ்வளோதான், ஒரே பைட்டு, ஒரே ரெண்டு வாய் மூணு வாய் தான். ஆனால் அதுக்காக சின்ன மீன் நினச்சிக்காதீங்க, பீசஸ் இருக்குது. இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. செம்ம பொரியல்லாம் கண்டுக்கவே இல்லை, கோஸ் பொரியல் பண்ணிடுவாங்க நல்லா. அந்த தேசாவில் பார்த்துருப்பீங்க வீடியோ ஷார்ட்ஸு, அள்ளி போட்டு சும்மா சூப்பராக கிண்டிருந்தாங்க. மசாலாலாம் போட்டு நான் டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். பப்படம் வந்துட்டு பாருங்க. அப்பளமோட எனக்கு பப்படம் ரொம்ப பிடிக்கும். அது கேரளா சைடில் எல்லா இடத்துலையுமே இதுதான் கிடைக்கும். ஸோ இதுக்கு காம்பினேஷன் என்னென்னா ரசம் சூப்பராக இருக்கும். பாருங்க ரசம் எல்லாமே சட்டியில் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து வீடியோக்காக அதை வைக்கலை, அடுத்த டேபிள் பார்த்தாலும் தெரியும் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம், பாரபட்சமே பார்க்காம. அப்படியே இந்த பப்பாடு அவ்வளோதான், முடிஞ்சு சோலி சாப்பாடு எண்டு. நம்பவே முடியாத வேலையில், நம்பவே முடியாத ஒரு டேஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். எல்லாமே தரமாக இருக்குது, ரசமும் வேறு லெவலு. ரசத்தோடு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு காம்பினேஷனு. அதுவும் அது மட்டும் ஏன் விட்டு போன, அதையும் ட்ரை பண்ணிடலாம். தட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மீன் வச்சாங்க சம்பிரதாயத்துக்கு, பட் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இன்னும் நாலஞ்சு வச்சுருந்தாலும் எடுத்திருப்பேன், அதனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கு. பாருங்க அவ்வளோதான், எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டியதுதான். அப்படியே அது பணிஞ்சு இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, எத்தனாவது வீடியோ வரும்னு தெரியாது. ஆனால் இந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு வந்து பாலக்காட்டில் எடுக்கிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஸ்ஸு பெஸ்ட் இம்ப்ரெஸ்ன்ற மாதிரி எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையான ஃபுட்டு. அதுவும் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸு. இதெல்லாம் ஊருக்குள்ளே இருந்தால் பிச்சுக்கிட்டு ஓடும் இந்த கடைலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பக்கமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி எதனா ஆப்ஷன் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டிமா பேசின விஷயம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வயசுலேயும் அவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போவும் வந்து உள்ளே நின்னவங்க தான், உட்கார கூட இல்லை, சுற்றி சுற்றி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வயசில் நம்மளாம் இந்த மாதிரி இருப்போமான்னு கூட தெரியாது. பட் ஆனால் இந்த ஏஜ்லேயும் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டி ஃபுட்டை சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சைடு வந்தால். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்தோட அட்ரஸ் காண்டாக்ட் டீடெயில் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை. எந்த கடையில் இருந்து ஈ வழிக்கு வேறையாணுங்கி வந்து வந்து சாப்பிடுங்கோ. நாங்கள் ரொம்ப நாளாச்சு இந்த கடை வச்சுட்டு, 1969 வச்சுது, நான் தான் வேலை செஞ்சிட்ருக்குது. எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க, வாத்தியார்மார் வருவாங்க, ஆஸ்பத்திரியிலிருந்து வருவாங்க, போலீஸ்கார் வருவாங்க, அங்கே எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏதோ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? ஆமாம், நான் பார்வதி அம்மா ப்ளாக்ஸ்னு சேனல் வச்சுருக்கு, எல்லோரும் சப்போர்ட் செய்யுங்க. பார்வதி அம்மா ப்ளாக்ஸ். ஆமாம். என்ன என்ன வீடியோலாம் போடுறீங்க? இந்த பொடி, இட்லி பொடி செஞ்சுருக்குது, மீன் அச்சாறு எல்லாம் இந்த ஊறுகா எல்லாம் செஞ்சுருக்குது, அப்புறம் சாம்பார் தோறு எல்லாமே செஞ்சுருக்குது. ரெசிபி மாதிரி சமையல் வீடியோ? சமையலுக்கு எப்படி சமைக்கிறது நீங்கள் சொல்லி வீடியோ போடுறீங்களா? இப்படி எல்லாம் சொல்லி போடல, எல்லாமே காமிச்சிருக்கீங்க. காமிக்கிறீங்க எப்படி எப்படிலாம் பண்ணணும்ட்டு. சரி ஓகே, நீங்களும் அதே மாதிரி நம்மளுக்கு பதவி செய்யுங்க.